Hello friends, welcome to kitchen today. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னா மசாலா சுண்டல். இத வந்து மசாலா சுண்டல், பீட் சுண்டல் எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த பேண்டமிக் டைம்ல நம்ம வெளிய போய் எதுவும் வாங்கி சாப்பிட முடியாதனால வீட்லயே எவ்வளவு டேஸ்டியா எவ்வளவு சுலபமா பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சுண்டலை ஊற வச்சிடலாம். நான் வந்து இன்னைக்கு 1/2 kg எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் பண்ணுறீங்கன்னா காலையிலே ஊற வச்சுருங்க, ஏர்லி மார்னிங்கு. இல்லை இன்னைக்கு காலையில் பண்ணுறீங்கன்னா முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. இந்த சுண்டலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் தண்ணியில் நல்லா ஊறணும். நான் வந்து இன்றைக்கி ஈவினிங் பண்ண போகிறேன், அதனால் காலையில் நேரமே இதை ஊற வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா ஊறி விசில் விட்டாலும் நல்லா சுண்டல் சாஃப்டாக வரும். இப்போ வந்து 9 கிட்ட ஆச்சு, சுண்டல் வந்து நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு நல்லா சுண்டல் ஊறிடுச்சுனாலே பார்த்தாலே தெரியும். இனி வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் 4 tbsp அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய்ல செஞ்சோம்னா தான் இந்த மசாலா சுண்டல் ரொம்ப நல்லாயிருக்கும். சுண்டலை வந்து நம்ம விசில் விடணும், அதனால் வந்து குக்கர்லேயே வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 3 tbsp இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். நான் வந்து இன்றைக்கி 1/2 kg சுண்டல் எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 3 tbsp இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சுண்டல் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான், அதனால் வந்து அது அதிகமாக சேர்க்குனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இது அப்படி எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்ததும் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 5 tbsp அளவுக்கு சாம்பார் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் குவான்டிட்டி அளவுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சுண்டலுக்கு வந்து காரம் வந்து ஜஸ்ட் இந்த சாம்பார் பவுடர் மட்டும்தான், அதனால் இது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சிலர் வந்து கரம் மசாலாலாம் சேர்த்துவாங்க. இந்த சாம்பார் பவுடர் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா ஒரு டார்க் ப்ரௌனிஷ் கலரில் வரும். இப்போ இது கூடவே சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த மசாலாவில் தான் சுண்டலை போட்டு வேக வைக்க போகிறோம், அதனால் வந்து சுண்டல்லாம் வந்து உப்பு நல்லா இறங்கணும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க சுண்டலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த சுண்டலில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் வந்து சாம்பார் பவுடர் இதெல்லாம் சேர்த்துறதுனால டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து இது ஈவினிங் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து எப்போவுமே எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க, சுண்டலுக்கு மேலே இருக்கிற அளவுக்கு கரெக்டாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 whistles விட்டு பாருங்கள், வெந்துருச்சுன்னா ஓகே, வேகலை அப்படின்னா மறுபடியும் 2 whistles விட்டுக்கோங்க. ஒட்டுக்காக அதிகமாக விசில் விட்டுட்டிங்கன்னா சில சுண்டல் சீக்கிரம் வெந்துடும், அதுக்கப்புறம் அது கரைஞ்சி போயிடும், அதனால் பார்த்து விசில் விட்டுக்கோங்க. 5 whistles விட்டு எடுத்திருக்கேன், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுண்டல் வந்து கரெக்டாக விசில் வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு 3 whistles விட்டு பாருங்கள், வேகலை அப்படின்னா மறுபடியும் ஒரு 2 whistles கூட விட்டுக்கலாம். சுண்டல் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப கடிச்சு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கக்கூடாது, இல்லை சில சுண்டல் வந்து கரைஞ்ச மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஆகக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறம் சுண்டல் வெந்து தண்ணி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடும். கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. சூப்பராக நம்மளோட சுண்டல் வந்து ரெடி ஆயிருச்சு, இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டெலிஷியஸாக நம்மளோட மசாலா சுண்டல் ரெடி ஆயிருச்சு. இது செஞ்சதுக்கப்புறம் ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு மேலே ஃபைனாக சாப் பண்ண பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்து சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து ஃபுல்ஃபில்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிற டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஊற வைக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், டக்குன்னு எடுத்து போட்டு விசில் விட்டுறலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கிச்சன் டுடேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.